In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. Thilagavathi amma vandu adikka mattaanga, ana vandu paiyan kitta solli en munnadiye adidaan solluvaanga. En kitta irukra naga panathai ippa pudingitaanga. Enna eppadiyadhu onnu saagadichirnom illa veetta vittu thorathitamna naane odra maari pannitana. திலகவதி ஐபிஎஸ் மகன் டாக்டர் பிரபு திலக் பல பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து கொடுமைப்படுத்தி விரட்டியதாக அவரது மனைவி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். தமிழக முன்னாள் டிஜிபி திலகவதியின் மகன் டாக்டர் பிரபு திலக். இவர் சேலம் மாநகராட்சி பிருந்தாவன் சாலையில் வசிக்கும் தொழிலதிபர் கண்ணுசாமி என்பவரின் மகள் ஸ்ருதியை கடந்த 2007 திருமணம் செய்தார். இந்த நிலையில் ஸ்ருதி தனது தந்தை கண்ணுசாமியுடன் சேலம் மாநகராட்சி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது தனக்கும் தமிழக முன்னாள் டிஜிபி திலகவதி அவர்களின் மகன் டாக்டர் பிரபு திலக்கிற்கும் கடந்த 2007 திருமணம் நடந்தது. தற்போது தங்கள் இருவருக்கும் 14 ஒரு பெண் குழந்தையும் 7 ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். திருமணத்தின் போது சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் தனது கணவர் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றி வந்தார் என்றும் கூறியுள்ளார். ஆரம்பம் முதலே அவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்தது. எனது கணவருக்கும் அவருடன் பணியாற்றி வந்த பெண் டாக்டர் ஒருவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்தது. அந்த பெண் டாக்டர் குடும்ப நண்பர் என்பதால் முதலில் எனக்கு தெரியவில்லை. அதன் பின் நாங்கள் சென்னைக்கு வந்து மாமியார் திலகவதியுடன் தங்கினோம். அங்கு வேறு பெண் மருத்துவருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. இப்படி பல பெண்களுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததால் எங்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் சினிமா படம் எடுக்கிறேன், படம் வேண்டும் என்று தனது அப்பாவிடம் கேட்டார். எனது அப்பாவும் வீட்டை அடமானம் வைத்து 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தார் என்றும் கூறினார். ஒரு முறை கடந்த 2016 பாண்டிச்சேரியிலிருந்து ஏராளமான மதுபாட்டில்களை தனது காரில் வைத்து எனது கணவர் கடத்தி வந்தபோது அப்போது காவல்துறையினர் அவரை பிடித்துவிட்டனர். இதனால் மனம் வெறுத்து போன அவர் மதுபோதைக்கு அடிமையானார். அன்று முதல் தன்னை அடித்து துன்புறுத்தி வருகிறார் என்றும் கூறியுள்ளார். கடந்த 4 முன்பு வரை தன்னை கடுமையாக தாக்கியதில் காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து அப்போது சென்னை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த போது மாமியார் திலகவதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணை இல்லாமல் செய்துவிட்டார். மேலும் என்னிடம் இருந்த 170 சவரன் நகை மற்றும் பணத்தை பறித்து கொண்டு சித்திரவதை செய்தனர் என்றும் கூறியுள்ளார். எனவே எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் தற்போது குழந்தைகளுடன் அப்பா வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்றும் எனது உயிருக்கும் எனது குழந்தைகள் உயிருக்கும் ஆபத்து உள்ளது என்றும் எனவே எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு தற்போது சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளோம் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். தொடர்ந்து கூறிய அவர், முன்னாள் காவல்துறை உயரதிகாரி என்பதால் மாமியார் திலகவதி தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று மிரட்டல் விடுகிறார். எனவே தனது நகை மற்றும் பணத்தை மீட்டு தருமாறு புகார் மனு வழங்கியுள்ளதாக ஸ்ருதி தெரிவித்துள்ளார். முன்னாள் டிஜிபி திலகவதி மற்றும் அவர் மகன் டாக்டர் பிரபு திலக் மீதும் ஸ்ருதி வரதட்சணை புகார் மற்றும் கொடுமைப்படுத்துதல் உள்ளிட்ட புகார் மனு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திலகவதி அம்மா வந்து அடிக்க மாட்டாங்க, ஆனால் வந்து பையன்கிட்ட சொல்லி என் முன்னாடியே அடிடான்னு சொல்லுவாங்க. அவளை வந்து சும்மா விடாத, அவளை நீ தட்டி வச்சு பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் அவள் அடங்குவா. அதே மாதிரி திலகவதி அம்மா அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி நான் வேலைக்கு போகிற இடத்துலலாம் கால் பண்ணி அவளை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். உங்கள் பேரில் ஏதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். என் கூட வேலை செய்கிற பொண்ணுங்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா.
இங்கே எனக்கு சேலம் அம்மா அப்பா வீடுங்கிறனால இங்கே கொஞ்சம் எல்லோரும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கனால இங்கே தைரியமாக வந்து கொடுக்குறேன். சென்னையில் நான் போய் ட்ரை பண்ணேன் கொடுக்கறதுக்கு, லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்க போனாலும் அவங்க எடுத்துக்கல. ஏன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே என்னை பிளாக் பண்ணுறாங்க. இவங்க வீட்லேயும் இப்போ ஒரு 7 போலீஸ்காரங்க இருக்காங்க. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ கோர்ட் ஆர்டரும் ஹைகோர்ட் ஆர்டரும் வந்துருச்சு, ஆர்டர்லேஸ் யாரும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் அவங்க வீட்டில் 7 பேரை வந்து திருட்டுத்தனமாக வச்சுட்டு அவங்கள வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணுறது, நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் போய் அவங்கள வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையும் அந்த அம்மா பண்ணுறாங்க. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankaraya's Academy. Admission open for 2022.